பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்களை விசுவாசிக்கிறேன். ஹலிலூயா. நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதின் 6:25 நான் வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:25 வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஹலிலூயா. நாம் நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய சரீரமாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தின் அவயவங்கள் ஆண்டவருக்கு பிரியமாயும் அது பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று தியானித்தோம். அதில் முக்கியமாக நேற்று என்ன தியானித்தோம்? தலையை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். யார் தலையை உயர்த்தினார்? அந்த பான பாத்திரக்காரனின் தலையை உயர்த்தினார். எப்பொழுது? அவன் செய்த தவறை, அவன் குற்றங்களை மன்னிப்பு கேட்கும் பொழுது, தன்னுடைய செய்த தவறுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். இந்த நாளிலே நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய சரீர அவயவங்களில் மிக முக்கியமான இன்னொரு ஒரு காரியம் நம்முடைய முகம். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுது, எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இங்கே ஒரு காரியத்தை பார்த்து நான் சொன்ன ரெண்டாவது அவயவங்களை முக்கியமானது நம்முடைய முகம். இன்னைக்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுது, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். உங்க முகத்தை பிரகாசிக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, உங்க முகத்தை நான் பிரகாசிக்க வைப்பேன். ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றார். சரி, வேதத்துல யாருடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார்? நமக்கு நல்லா தெரியும். வாசிக்கிறேன், என்னோட கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6:15 நான் வாசிக்கிறேன். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்குமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், ஸ்டேவான் என்ற ஒரு வாலிப பையனை குறித்து பார்க்கிறோம். அந்த வாலிபனுடைய முகம் எப்படி இருந்தா? தேவ தூதனை போல முகம் பிரகாசமாக இருந்ததாம். ஹலிலூயா. அப்போ நான் சொன்னேன், ரெண்டாவது அவயவங்களில் முக்கியமானது நம்முடைய முகம். அந்த முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். யாருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் வேதத்தில்? ஸ்தேவானுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அவனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது எல்லாம் சொல்றாங்க, எப்பா என்னடா முகம் இது, தேவ தூதனை போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ அவன் வாழ்க்கையில என்ன செஞ்சா, ஏன் அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னா, வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலன் புஸ்தகம் 6:8 பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். காரணம் என்ன? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அவர் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். யாருடைய முகத்தை பிரகாசிக்க வைத்தார்? ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்ததா? தேவ தூதனை போல இருந்ததா? ஹலிலூயா. சரி, உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் எப்படி இருந்தாரா? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். விசுவாசத்துல வல்லமையில. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க முகம் பிரகாசமா இருக்கணுமா? உங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ உங்க பார்க்கும் பொழுது உங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் தெரியுது. நிறைய நேரத்துல நிறைய மேக்கப் போட்டுக்குவோம், அதுல நம்ம முகம் பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் முகங்கள் ஒண்ணா முடிஞ்சு. ஆனா வசனம் சொல்லுது, ஸ்தேவன் முகம் எதனால பிரகாசமா இருந்ததா? வல்லமையினாலும். எதனால? வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு காலையில் ஆண்டவங்க கிட்ட பேசுகிற ஒரு காரியம், உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணுமா? அதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், விசுவாசத்திலையும் வல்லமையினாலும் நீங்கள் நிறைந்திருக்கணும். ஆமென். விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். பாருங்கள், ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரன், கேட்ரிங் பாய். ஆனால் அந்த கேட்ரிங் பாய்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னைக்கு காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முகங்கள் பயங்கரமான ஒரு இருள் இல்லை, இல்லை உங்கள் வாழ்க்கை பயங்கரமான ஒரு இருட்டடைந்து இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் அந்த விசுவாசத்தை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க, அந்த அபிஷேகத்தை கொடுங்க. ஆண்டவரை நீங்கள் கேட்டு பாருங்களேன், இன்னைக்கு இயேசுப்பா காலையில் உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் முகத்தில் ஒரு பிரைட்னஸ் ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரைட்னஸை தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸை தரப்போகிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருளடைந்த நிலைக்கிற நிலைமையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், உங்கள் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வாயை திறந்து கேளுங்க, ஏசப்பா எனக்கு உங்களுடைய விசுவாசத்தில் நான் வேறு ஒன்று இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, அதே நேரத்துக்கு உங்களுடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவர் அந்த வல்லமை எனக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அது போதும். பாருங்க, ஸ்தேவானுக்கு அந்த வல்லமை கிடைச்சதுனால அவனுடைய முகம் தேவ தூதனை போல இருந்ததான். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க முகம்லாம் பிரகாசமா இருக்கணுமா? நீங்க ஒன்று செய்யணும், ஏசப்பா என் முகம் பிரகாசமா இருக்கணும், என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். அதுக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் வல்லமை உங்கள் விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தில் வேறொன்று இருக்கணும், வல்லமையில் நான் வரங்களை பெற்று அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் நான் காணப்பட்டு உமக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி இயேசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், இன்னைக்கு நம்முடைய அவயவங்கள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் ரொம்ப முக்கியமானது உங்கள் முகம். உங்கள் முகத்தை இன்னைக்கு காலையில் ஏசப்பா ஸ்தேவானுடைய முகத்தை போல் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே ஸ்தேவானுக்கு தான் செய்வீங்களா? எனக்கும் செய்யுங்க. ஏன்னு சொன்னால், எனக்கு அந்த வல்லமையை கொடுங்க, கிருபையை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரே அப்பா எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களை வைத்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீங்க, எங்க முகத்தை பிரகாசிப்பிக்க வைக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர், ஒருவேளை இருளில், ஒருவேளை கஷ்டத்தில், ஒருவேளை ஆண்டவர் அந்தகார பிரச்சனையில எந்த பிள்ளைங்க இருந்தாலும் இப்பொழுதே என் ஆண்டவர் தூக்கி விடும்படிக்காக நாங்கள் சொபிக்கிறோம். ஸ்தேவானின் முகத்தை பார்த்து பிரமிப்பானாருங்க ஆண்டவரே, தேவ தூதனை போல் இருந்தது என்று சொன்னாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்க முகத்தை பார்த்து அப்படி சொல்லணும், எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் இயேசுவி நாமத்தினால வெளியேறும்படிக்காய் நாங்கள் சொபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு இருங்க, எங்க முகங்களும் எங்கள் வாழ்க்கைகளும் அன்றும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாய் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்கள் முகங்களும் சரி, உங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எந்தே ஒரு பிரகாசத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.